வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நாளைக்கு இன்ட்ராடேக்கு தேவையான பங்குகளை பார்க்க போகிறேங்க. ஸோ நான் இன்ட்ராடேக்கு எப்படி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவேன், எந்த மாதிரிலாம் நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுபோக நாளைக்கு இன்ட்ராடேவுக்கு தேவையான ஒரு 6 பங்குகளை பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் நாளே டிசைட் பண்ணிடுவேன் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுமா இல்லை செல் பண்ணுமானு. ஸோ அந்த யுக்தியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். ஒரு 1% 2% ப்ராஃபிட்டு ஈஸியாக புக் பண்ணிட்டு காலையில் நம்ம வெளில வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டோம்னா முதல் நாளே குளோபல் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிடுவோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் தான் இப்போ ஓப்பன் ஆகும் நைட்டில். ஸோ நாஸ்டாக் 181 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. டவுசன்ஸ் 32 புள்ளிகள் இருந்தாலும் நாஸ்டாக் தான் மெயினாக பார்ப்பேன். எஸ்என்பி 500 பார்த்தீங்கன்னா 18 புள்ளி நெகட்டிவ். யூரோப் மார்க்கெட்டில் ஒரு பாஸ்ட்டில் வந்து நெகட்டிவ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இட்டாலி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 42 புள்ளிகள் டாக்ஸ். சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 3 புள்ளி நெகட்டிவ். இங்கிலாந்து மட்டும் மார்க்கெட் மட்டும் ஒரு ஃப்ளாட் வேலை இருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஆசியன் மார்க்கெட் இன்றைக்கி ஜப்பான் மார்க்கெட் 240 புள்ளி நெகட்டிவ், ஹாங்ஸ்காங் 240. ஸோ மார்க்கெட்டே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட். ஸோ நெகட்டிவ் ஃபால். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் கால் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் நான் மார்க்கெட்டை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஏன்னா செல்லிங் கால் எடுக்கிறேன், இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா டிஐ அண்ட் எஃப்ஐ ஆக்டிவிட்டீஸ் செக் பண்ணுவேன். ஸோ டிஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எகைன் பார்த்தீங்கன்னா 758 செல் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து நம்ம மார்க்கெட்டில் 100 புள்ளிகள் பாசிட்டிவாக போயிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிஐ டொமஸ்டிக் வந்து 28 புள்ளிகள் பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ பெரிய அளவுக்கு செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கிளியராக தெரியுது நம்ம செல்லிங் கால் தான் அப்படின்னு. மார்க்கெட்டே ஒரு ரத்த கலையாக இருக்குது. எஃப்ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு பயிங் கால் இல்லாமல் செல்லிங் காலுக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பங்குகளை பார்த்தலாம். ஸோ லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது, ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஹை ப்ரைஸில் இருக்கிற ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸிட் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா தேவையான இன்ட்ரெஸ்ட் 224 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 6% ப்ராஃபிட் தான் கொடுக்குறாங்க. ஒரு ஃபுட் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் நீங்கள் எடுத்தோடனே பை பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 மணி வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு செல்லிங் கால் கொடுங்க. ஒரு 1% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணுங்கள். செல்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பை கால் கொடுங்க. செகண்டாக என்ன ஸ்டாக்னா டிபி ரியாலிட்டிங்க. 160 ரூபா 90 பைசா இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு 7% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 9:45 அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி பாருங்கள். என்ட்ரி பார்த்துட்டு மார்க்கெட் வந்து எப்படியா இருந்தாலும் நெகட்டிவாக தான் போகும். சொந்த மார்க்கெட்டும் போய் இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1% ப்ராஃபிட்டை இன்ட்ராடேல நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிவிட்டு வெளில வந்துட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஓஎல் கெமிக்கல். இந்த ஸ்டாக் வந்து 479 ரூபா. கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு. 8% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 10 மணி வரையும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா, ஏன்னா இவங்களோட கோட் அண்ட் கோட் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல 1% ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இல்லை நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவில் பார்த்திங்கன்னா நீங்கள் 1% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இந்தியா. 298 ரூபா 25 பைசா ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 16% ப்ராஃபிட் கொடுக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்களுக்கு கோட் அண்ட் கோட் ரிசல்ட்டு ஒரு நெகட்டிவ்லேருந்து நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 2.33 நெகட்டிவ்லேருந்து கம்பேக் கொடுத்து இந்த ஏன்னா மட்டும் 1124% ஒரு ரிப்ரஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 9:45 ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். பட் நான் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக எடுத்துடாதீங்க. ஸோ 1% ப்ராஃபிட் அப்படின்னா 1% லாஸ் வச்சு நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுங்க. கண்டிப்பாக லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ 10 மணி 9:45 அதுக்கு மேலே எடுங்க. காலையே 9:30 ஆரம்பிச்சினாலே எடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வொலடிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ஒரு 9:45 எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோனர் இண்டியாங்க. 116 ரூபா 50 பைசா ட்ரெட் எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா 13.4% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோனர் இண்டியாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாக், நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஸ்டாக் தான். இருந்தாலும் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நீங்கள் இன்ட்ராடேல இந்த ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1% நீங்கள் வந்து ஒரு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் போக தான் இருக்குது. ஸோ 9:45 வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு செல் கால் கொடுத்துட்டு அப்புறம் 1% ப்ராஃபிட்டில் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டெரன். 64 ரூபா 90 பைசா இருக்கிறதுல 14% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. செலிபிரிட்டியோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தாங்க இந்தியன் டெரன். இந்தியன் டெரன் 64 ரூபா 90 பைசா எல்லா இடத்துலையும் இருக்கும். நல்ல ஒரு பிராண்டு. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஷேர் பண்ணுறாங்க இந்தியன் டெரன் சூஸ் பண்ணலாம். நாளைக்கு இந்த ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 1% நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டோடு வெளில வரலாம். ஸோ நான் ஸ்டாக்ஸ்லாம் சொன்னதெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி தான் போகும். பட் நீங்கள் வந்து அதுக்கு மேலே இப்போ நான் 1% மேலே எடுக்கணும் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுங்க. பட் இந்த ஸ்டாக் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு எடுங்க. பட் ஸ்டாப் லாஸ் நம்ம கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் கையாளுங்க. எனக்கு எவ்வளோ என்னால் இல்லை லாஸ் இழக்க முடியும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. எனக்கு 8 நாள் ஒரு 800 ரூபா தான் அப்படின்னா 800 ரூபா ஸ்டாப் லாஸ், 800 ரூபா ப்ராஃபிட் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ என்ன தான் போனாலும் கீழே வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் வைக்காதீங்க. ஸோ லாஸ் ஆகினா பெரிய லாஸ் ஆகுங்க. ஸோ அதுதான் நான் இந்த இன்ட்ராடேயில் கற்றுக்கிட்டது. ஸோ அந்த ஒரு
பேனிக் ஆகாமல் ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ராடே நம்மளும் சக்ஸஸ் ஆக முடியும், அந்த 100-க்கு 11 பேர் நம்மளாலே வர முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் எப்போவுமே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.